வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இடிக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு கிரக தோஷங்களை நீக்குவதற்கான சில உணவு பரிகார முறைகளை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். சில உணவு பொருட்கள் மூலியமே நமக்கு ஏற்படக்கூடிய நமக்கு பல்வேறு கிரக தோஷங்களை நம்மளால கட்டுக்குள் வச்சிருக்க முடியுங்க. அப்படி என்னென்னலாம் பரிகாரம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நிறைய பொருட்கள் வச்சு நம்ம நிறைய பொருட்கள் பரிகாரத்தை பண்ண முடியும். அதில் சில குறிப்பிட்ட ஒரு 5 பொருட்களை வச்சு நம்ம இப்போ இன்னைக்கு பதிவில் என்னென்னா பார்க்க போகிறோம். முதல் பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோதுமை. இந்த கோதுமையினால என்னென்ன கிரகங்களை வந்து நம்ம சாந்திப்படுத்த முடியும், என்னென்ன பரிகாரத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் தந்தையோட பிரச்சனை, இல்லைன்னா அரசு விவகாரங்களில் உங்களுக்கு தொல்லை, இல்லைன்னா வலது கண் நோய், எலும்பு தேய்மானம், இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா போன்றவையெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சூரியனை குறிக்கும். போன்றவை ஜாதகத்தில் பலவனமாக இருந்துச்சுன்னா அது வந்து சூரியனை குறிக்கும். மேலும் சூரியன் வந்து ஜாதகத்தில் 2, 7, 8 இடங்களில் இருந்தாலும் சிறிதளவு நீங்கள் கோதுமையை ஓடும் சுத்த நீரில் விடுவதும், இதை வந்து பார்த்தீங்கன்னா 43 தொடர்ந்து செய்யணும். இப்படி செய்யும் போது மேலும் சூரியனை வழிபடுத்துவதற்கு 5 டம்ளர் சுத்த குடிநீர் எடுத்து அதில் கோதுமை 1/4 கிலோ மற்றும் கருப்பு உளுந்து 1/4 கிலோ கலந்து அடுப்பில் வைத்து அதை பாதியாக மறுமளவு கொதிக்க விட்டு பின்பு சுத்தம் செய்து அதை 1 நாளில் 3 முறையாக நீங்கள் அருந்த வேண்டும். இதை வாரம் 1 முறை செய்து வர சூரியனுக்கு மிக பலம் வாய்ந்த பரிகாரமாக இது அமையும். இந்த மேற்கண்ட பானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலையும் மிகவும் பலப்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனிங்க, நெல்லிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நெல்லிக்காய். குரல் பிரச்சனை இருக்கா, இல்லை அல்லது திக்கு வாய், சரியாக பேச்சு வராத தன்மை, ஞாபக மறதி, சகோதரிகளுடன் சண்டை, இரத்த அழுத்தம், பலவீனமான எலும்புகள், மலம் சரியாக வெளியேற்றம் இல்லாமை போன்றவை ஜாதகத்தில் ஏற்படுதுன்னா அதுக்கு புதனால் ஏற்படும் காரணம். இதற்கு தினசரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, 1 நெல்லிக்கனி சாப்பிட்டு வருவது சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும். அல்லது இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் பவுடரை நீரில் கலக்கி குடிச்சு வந்தீங்கன்னா நல்லது. மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்க கல்வியில் பார்த்தீங்கன்னா மிக நல்ல முறை பெறலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற உணவு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசிங்க. அரிசி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சந்திரனை வழிபடுறதுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அரிசி தானும். மேலும் தங்கள் தாயை சிறிது அரிசி மற்றும் வெள்ளி காசுடன் தாம்பூலம் கொடுத்து ஆசி பெறுவது சந்திரனை நம் ஜாதகத்தில் வலுவாக்கும் ஒன்றாகும். வெள்ளை சாதத்தை பிசைந்து இந்துப்பு மற்றும் சிறிது மிளகு பொடி கலந்து குடித்து வர உடலும் மேலியும் சந்திரனுக்கும் இது பரிகாரமாய் அமையும். இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஜாதகத்துல அல்லது கோச்சாரத்துல குரு, அதாவது சொல்லப்படுகிற வியாழன் இருக்கு இல்லையா, அது வலிமை இழந்து உங்களோட ஜாதகத்துல இருக்குன்னு யாரா சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்கள் மஞ்சளை தினமும் பாலில் 1 மேஜை கரண்டி அளவு கலந்து குடித்து வந்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறந்த பரிகாரம். வெளியில போகும்போது மஞ்சளை உடன் வைத்திருக்கலாம். மேலும் மஞ்சள் தானம் செய்யலாம். மஞ்சளை ஆண்கள் நெற்றியில் இட்டு செல்வதும் பெண்கள் முகத்தில் பூசி செல்வதும் ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமாக இது அமையும். ஜாதகத்தில் வியாழன் 1, 3, 7 அல்லது 11 இடத்தில் அமர உடலில் ஹார்மோன் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கும் பாலில் மஞ்சள் சேர்த்து அருந்துவது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம். குரு கெட்டிருக்கும் சமயம் மஞ்சள் காமாலை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கும் மேற்கண்ட இப்போ நான் சொன்ன பரிகாரம் மிகவும் சிறந்த ஒன்றுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக நம்ம ஒரு உணவு பரிகாரம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி. என்ன சார் ஜிலேபின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா ஜிலேபியும் வந்து இதை நார்த் இந்தியாவில் நிறைய பரிகார முறைகளை இதை யூஸ் பண்ணுறாங்க. சுக்கரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைன்னா கெட்டு இருந்தாங்கன்னா ஜிலேபி சாப்பிட்டு வருவது மிகச்சிறந்த ஒன்றுங்க. தினசரி காலை 1 சாப்பிடலாம். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் சர்க்கரை இல்லாத ஜிலேபி வாங்கி உண்ணலாம். குழந்தை பேறு தாமதமாகும் பெண்கள் இதை தினசரி உண்டு வர சிறந்த பலன் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். தினம் 1 போதுமானது. மேலும் இது முகவசீகரம் உண்டு செய்யும் ஒன்றாகும். ஸோ இந்த 5 உணவு பரிகாரங்களை நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. இந்த எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலன் வந்து கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் நண்பர்களே. இது போன்ற தகவல்கள், இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம பதிவில் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுக்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா?
சில அடுத்ததில் சில பணம் வருவதற்கான சில தாந்திரிக குறிப்புகள் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம், ஓம் நமச்சிவாய்.